ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் டாக்டர் விமல் கீர்த்தி. மணி மார்க்கெட் மில்லினர் யூடியூப் சேனல் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. இன்றைக்கி மார்க்கெட் அப்டேட் வீடியோவில் மார்ச் மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வர்த்தகம் பண்ணுறதுக்கு என்ன நியூஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மார்ச் மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை மார்க்கெட் அப்டேட் என்னன்றதை பார்த்துடலாம். மார்க்கெட் மறுபடி பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் முடிஞ்சிருக்கு. வியாழக்கிழமை வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் வாலட்டாலிட்டி அதிகமாக இருந்தது. மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஆகும்பொழுது ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருந்தாலும் மார்க்கெட் ஃபால் ஆகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் காலையிலேயே இருந்தது. அதற்கு தகுந்த மாதிரி காலையில் ஓப்பனிங் பாசிட்டிவாக இருந்தாலும் முடிவடையும் பொழுது சென்செக்ஸ் ஒரு 366 புள்ளிகளும் நிஃப்டி 108 புள்ளிகளும் குறைந்து மார்க்கெட் நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் மறுபடி முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் வீழ்ச்சி அடையிறதுக்கு முக்கியமான காரணம் ஃபினான்ஷியல் செக்டர், சிமெண்ட் துறை மற்றும் இன்சூரன்ஸ் சார்ந்த பங்குகளெல்லாம் இன்றைக்கி நெகட்டிவ் சென்டிமெண்ட். அல்ட்ராடெக் சிமெண்ட், ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ், ஸ்ரீ சிமெண்ட், எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் இதெல்லாம் டாப் லூசர்ஸ். வியூவர்ஸ் கவனத்தில் வச்சுக்கணும், நேற்று லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் பாசிட்டிவில் வர்த்தகமானது, இன்றைக்கி அதற்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கும் நடந்தது. பெயின் ஸ்டாக்ஸ், ஆயில் ப்ரைஸ் அதிகரிக்கிறதன் காரணமாக நெகட்டிவ் சென்டிமெண்ட். ஆயில் அண்ட் கேஸ், ஆயில் ப்ரைஸ் அதிகரிக்கிறதால ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்லேயும் வர்த்தகமாயிட்டிருக்கு. ஓஎன்ஜிசி ஆயில் ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறதால நிஃப்டியினுடைய டாப் கெய்னர். ஏஷியன் பெயிண்ட் ஆயில் பெயிண்ட் அதிகமானதால் நிஃப்டியில் டாப் லூசர். டாக்டர் ரெட்டிஸ் லேப் இந்த ரஷ்யாவுக்கு இந்த ரஷ்யாவுடனான கூட்டுணர்வு ஒப்பந்தத்தில் இந்த ஸ்புட்னிக் மெடிசன் தயாரித்து வழங்குறதுல ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. ரஷ்யா உக்ரைன் வார் காரணமாக இன்றைக்கும் 11% விலை குறைந்து வர்த்தகமானது. இந்த வாரத்தை கணக்கெடுத்தோன்னா 11% வீழ்ச்சி, இன்றைக்கும் நெகட்டிவ் சென்டிமெண்ட்டு. இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸ் வெனஸ்டே பாசிட்டிவில் வர்த்தகமானது, இன்றைக்கி அப்படியே ஆப்போசிட் ட்ரேட். அதே மாதிரி ஐடி துறையை சார்ந்த பங்குகளெல்லாம் ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட். விப்ரோ, டெக் மஹேந்திரா இதெல்லாம் டாப் கெய்னர் லிஸ்ட்டில் வர்த்தகமானவை. யூபிஎல் 4% விலை அதிகரித்து வர்த்தகமானது. அதற்கு காரணம் இந்த ப்ளூம்பர்க் அப்படின்ற கம்பெனி வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் டேக் ஓவர் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு நியூஸ் வெளியிட்டது, அதன் காரணமாக ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டு. மார்க்கெட் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டாக் பாசிட்டிவ், 2 ஸ்டாக் நெகட்டிவ் அப்படிங்கிற சென்டிமெண்ட்டில் 3:2 ரேஷியோவில் நிஃப்டி முடிந்தது. சார்ட்டில் போயிட்டு பார்க்கலாம். மறுபடி பாருங்கள், இந்த 200 மூவிங் ஆவரேஜ் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக பேக் பண்ணிகிட்ருக்கு. இதை பிரேக் அவுட் பண்ணி தனிப்பட்ட முறையில் ஒரு கேண்டில் மேலேயோ இல்லை கீழேயோ வந்தால் தான் நமக்கு அடுத்த மார்க்கெட் டைரக்ஷன். இப்போ தொடர்ந்து 5வது நாளாக அந்த இடத்துலையே ட்ரேட் ஆகிட்டுருக்கிறது வந்து இன்வெஸ்டர்ஸ் கவனத்தோடு இருக்கிறதுக்கு உண்டான அறிகுறி. இன்கேஸ் இது பிரேக் அவுட் ஆகி இன்னும் கீழே போனோம் அப்படின்னா 16,000 வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு கூட இருக்குது. பட் மார்க்கெட் ஒரு நாள் பாசிட்டிவ் ஆனால் கூட வார் முடிவடைகிற வரைக்கும் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா அடுத்து நியூக்ளியர் வெப்பன்ஸை ரஷ்யா தயார்படுத்துறதா நமக்கு நியூஸ் வந்தது. அதன் காரணமாக கொஞ்சம் ஜாக்கிரதையாக ட்ரேடர்ஸ் இருக்கிறது நல்லது. புட் ஆப்ஷன் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுறவங்க தாராளமாக மெயின்டைன் பண்ணுங்கள். போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங்க்கு அது உதவும். அதுலேயும் கண்டிப்பாக ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும். மார்ச் 3ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பொழுது 16,723, அதிகபட்சம் 767, லோ 16,443, முடிவடையும் பொழுது 16,508 அப்படிங்கிற லெவலில் முடிஞ்சிருக்கோம். ஓரளவு இந்த லோ லெவலில் இருந்து கொஞ்சம் ஒரு சின்ன ரெக்கவரி கடைசி நேரத்தில் நடந்தது. நம்ம வந்து இந்த 5 மினிட்ஸ் ஷார்ட்டில் போயிட்டு பார்க்கலாம். நிஃப்டியினுடைய 5 மினிட்ஸ் ஷார்ட் இது. நிஃப்டி 5 மினிட்ஸ் ஷார்ட்டை பொறுத்த வரைக்கும் காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பொழுது ஒரு கேப் அப் பேட்டர்னில் ஓப்பன் ஆனது. ஃபஸ்ட்டு கேண்டிலினுடைய டாப் அண்ட் பாட்டமாக ட்ரா பண்ணால் அடுத்து இந்த கேண்டிலில் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஏன்னா அதற்கு கீழேயே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட ஹை பாயிண்ட் இருக்குது. அதனால் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறத தவிர்த்துட்டு அந்த அதற்கு அடுத்த லெவலான ப்ரீவியஸ் டே ஹையை நம்ம எப்போ பிரேக் பண்ணதோ அந்த இடத்துல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணியிருக்கணும். சாரி, ஷார்ட் மார்க்கெட் இறங்குறதால பை பண்ணக்கூடாது, ஷார்ட் அடிக்கணும். ஷார்ட் அடித்ததால் பார்த்தீங்கன்னா ஒரு பிரமாதமான ஒரு ப்ராஃபிட். இன்றைக்கி நம்ம ப்ரீமியம் மெம்பர்ஸ்க்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே ஷார்ட்டிங் லெவல்ஸ் கொடுத்துருந்தேன். ரெண்டுமே ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் இன்றைக்கி. ஏன்னா மார்க்கெட் சென்டிமெண்ட் நெகட்டிவ்னு காலையிலேயே ஓரளவு ப்ரெடிக்ட் பண்ணியாச்சு. வியூவர்ஸ் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு லெவலுக்கு பக்கத்தில் இன்னொரு லெவல் இம்மிடியேட்டாக இருக்கும் பொழுது பொசிஷன்ஸை இம்மிடியேட்டாக எடுக்கக்கூடாது. அந்த இம்மிடியேட் லெவலும் நமக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் எடுக்கணும். இது ஒரு சின்ன ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ப்ராஃபிட் புக்கிங் லெவல் இந்த இடத்துல பண்ணணும், ப்ரீவியஸ் டேவினுடைய லோ பாயிண்ட். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஷார்ப்பான பவுன்ஸ் பேக் வரும் பொழுது நம்ம தாராளமாக அடுத்து ஒரு பையிங் கூட எடுக்கலாம்.
ஆனால் ரேஞ்ச் ரொம்ப கம்மியாக வச்சு எடுக்கணும். இதுதான் இன்ட்ராடே ட்ரேடிங் சீக்ரெட்ஸு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் லேர்ன் பண்ண பண்ண உங்களுக்கு பழகிடும். டெய்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களுக்கு என்ன லெவல்ஸ்ன்னு சொல்லி பார்க்கலாம். டெய்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 200-day மூவிங் ஆவரேஜ் இன்னும் நமக்கு சாலிடாக பிரேக் அவுட் ஆகி மேலே வரல. 20-day மூவிங் ஆவரேஜ் மார்க்கெட் இறங்க கீழே வந்துட்டு இருக்கிறதால 17,025 வந்து நிஃப்டியோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல். சப்போர்ட் லெவல் என்னைக்கு நம்ம லோவாக விலை க்ளோஸ் பண்ணுறோமோ அதனுடைய லோ பாயிண்ட்டே வச்சுக்கலாம். 16,450 வந்து நிஃப்டியோட சப்போர்ட் லெவல். நாளைக்கு இதை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் இன்னும் கீழே போகும். நிஃப்டி பேங்க்லேயும் இன்றைக்கி சேம் ஸ்ட்ராட்டஜி தான். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டிலினுடைய டாப் அண்ட் பாட்டம் சின்ன ஒரு கேப் அப் பேட்டர்ன் கிடைச்சது. டாப் அண்ட் பாட்டம் ஃபஸ்ட்டு கேண்டிலோடது நீங்கள் ட்ரா பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் பக்கத்தில் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா இன்னும் தெளிவாக புரியும். இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலினுடைய டாப் அண்ட் பாட்டத்தை நம்ம ட்ரா பண்ணியாச்சு. அப்போது இந்த இடத்த வந்து உடனே ப்ரீவியஸ் டேவோட ஹை இந்த லைனில் இருக்குது. இமீடியட்டாக ட்ரேட் எடுக்காமல் இன்னும் பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த ப்ரீவியஸ் டேவோட ஹை பாயிண்ட்டை கீழே பிரேக் அவுட் பண்ண உடனே இந்த இடத்துல ஷார்ட் அடிக்கணும். ஷார்ட் அடித்தவர்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங். ப்ரீவியஸ் டேவோட ஹை பாயிண்ட்டான இந்த லெவல் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸிவான ஒரு ஷார்ட்டிங் டே அப்படின்னே சொல்லலாம். டெய்லி சார்ட்டில் பேங்க் நிஃப்டிக்கு வரக்கூடிய நாட்களுக்கு என்ன லெவல்ஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம வாட்ச் பண்ணி பார்ப்போம். இது வந்து பேங்க் நிஃப்டியினுடைய சார்ட்டு. பேங்க் நிஃப்டி நிஃப்டியை விட வீக்காக இருக்கிற மாதிரி தெரியுது. 200-day மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணி தனிப்பட்ட முறையில் ரெண்டு கேண்டில் விழுந்திருக்கு. பேங்க் ஸ்டாக்ஸ் இன்னும் குறையறதுக்குண்டான இண்டிகேஷன் மாதிரி இது தெரியுது. 36,050 பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் லெவல். இதற்கு மேலே வந்தால் தான் பேங்க் ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்கவே ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் பேங்க் ஸ்டாக்ஸை வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த லெவலில் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. கீழே சப்போர்ட் லெவல் 34,720 பிரேக் அவுட் ஆச்சுன்னா இன்னும் ஃபர்தராக கீழே பேங்க் நிஃப்டி ஃபால் ஆகும். க்ளோஸாக மானிட்டர் பண்ணுங்கள். குளோபல் லெவலில் மார்க்கெட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏஷியன் மார்க்கெட்ஸில் ஓரளவு ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருந்தது. இந்திய பங்கு சந்தை இருந்தாலும் நெகட்டிவ். எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இப்போது ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பட் இருந்தாலும் இங்கே பாருங்கள் டோட்டலாக ஒரு ஆப்போசிட் ட்ரேட் மாதிரி தெரியுது. ஏஷியன் மார்க்கெட்ஸில் மைல்டு பாசிட்டிவிட்டி, ஆனால் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் மதியத்திற்கு மேலே ஓப்பன் ஆனது ஃபுல்லாக நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. இதற்கு தான் இந்த மாதிரி வார் சம்மந்தப்பட்ட டைமில் நம்ம வந்து இன்வெஸ்டர்ஸ் ஒதுங்கி இருந்து நம்மளுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸை அனலைஸ் பண்ணுறதோடு நம்ம நிறுத்திக்கிறது நல்லது. இந்த இடத்துல ஒரு ஆப்போசிட் சென்டிமெண்ட் இருக்கிறதால கவனத்துடன் ட்ரேட் பண்ணுவோம். நாளைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத டெலிகிராம் சேனலில் தெரியப்படுத்துகிறேன். பார்த்துட்டு வர்த்தகத்தில் இறங்குங்க. இண்டிசஸ் இன்றைக்கி மார்க்கெட் நெகட்டிவ். மெட்டல் செக்டர் தொடர்ந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. இன்றைக்கி ஐடி துறையில் ஒரு சின்ன ஒரு பையிங் வந்திருக்கு. பட் இருந்தாலும் இப்போதைக்கு பையிங் ரெக்கமெண்டேஷன் ஃபுல்லாக மெட்டல் ஸ்டாக்குக்கு கொஞ்சம் பணத்தை ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஷார்ட் டேர்மில் நீங்கள் கெயின் எடுக்கலாம். ஆல்ரெடி டாடா ஸ்டீல் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம், JSW ஸ்டீல் சொல்லியிருக்கோம், ஹிண்டால்கோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் கொஞ்சம் இப்போ வாங்கி அக்குமுலேட் பண்ணிங்கன்னா பாசிட்டிவ் சென்டிமெண்ட். வேதாந்தா கூட இப்போ டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுலேயும் நீங்கள் உங்கள் பணத்தை போடலாம். தாராளமாக ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஸ்டடி பர்பஸ்க்கு உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். முக்கியமான நிகழ்வுகள் வேதாந்தா 2% விலை அதிகரித்து வர்த்தகமானது. 13 ரூபாய் டிவிடென்ட் சொல்லியிருக்காங்க. மார்ச் 10 இதுக்கு ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ONGC 4% விலை அதிகரித்து வர்த்தகமானது. குளோபல் லெவலில் க்ரூட் ஆயில் விலை ஏற்றம் காரணமாக இந்த ஆயில் ப்ரைஸ் கம்பெனி விலை ஏறிட்டுருக்கு. இதுவே ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸான BPCL அண்ட் HPCL நெகட்டிவ் சென்டிமெண்ட். நல்லா புரிஞ்சுக்கிட்டு வர்த்தகம் பண்ணணும். ஆயில் கம்பெனிஸ் வேறு, ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வேறு. ஆயில் கம்பெனிஸ் வந்து ONGC, அதனால் ஜாக்கிரதையாக வர்த்தகம் பண்ணுங்கள். வோடஃபோன் ஐடியா இன்றைக்கி 5% விலை அதிகரித்து வர்த்தகமானது. அதற்கு காரணம் ஃபண்டு ரைஸ் பண்ணுறதா ஒரு நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 5,500-6,000 crore அளவுக்கு இந்த வோடஃபோன் PLC புதுசாக ஃபண்டை வந்து இன்ஃப்யூஸ் பண்ணுறதா இருக்குது. அதற்கு இன்னொரு காரணமும் இந்த இண்டஸ்டவர் ஸ்டேக் சேலில் இருந்து வந்த பணத்தையும் இவர்கள் பயன்படுத்துகிறதா இருக்காங்க. முகுந்த் 4% விலை அதிகரித்து வர்த்தகமானது. அதற்கு காரணம் இவர்கள் வந்து ஒரு 47 acres ஆஃப் லேண்டை வந்து செல் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கம்பெனி இதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட். முத்தூட் ஃபினான்ஸ் 2% விலை அதிகரித்து வர்த்தகமானது. அதற்கு காரணம் மோத்திலால் ஆஸ்வால்ன்ற ரேட்டிங் கம்பெனி இந்த ஸ்டாக்குக்கு ஒரு பை கால் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ரீசெண்ட் டேஸில் இது சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை. சார்ட்டை பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். FII டேட்டா மார்ச் 3 இது இன்னும் ரிலீஸ் ஆகலை. மார்ச் 2 4,000 crore அளவுக்கு மறுபடி செல்லிங் தான் அடிச்சிருக்காங்க. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் கொஞ்சம் இப்போது இந்த ஃபாலை பயன்படுத்தி கொஞ்சம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுற மாதிரி தெரியுது. கமோடிட்டி சந்தையை பொறுத்த வரைக்கும் கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் எல்லா கமோடிட்டிஸும் பாருங்கள் விலை பயங்கரமாக ஏறிட்டுருக்கு. கோல்டினுடைய விலை மறுபடி ஒரு லீடர்ஷிப் எடுத்திருக்கு. கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவர்கள் இப்போது ஓரளவு பை பண்ணலாம். ஏற்கனவே வச்சிருக்கிறவர்கள் கோல்டை விற்க வேண்டாம். விலை ஏற்றம் இன்னும் நிறைய எதிர்பார்க்கலாம் இந்த வார் இருக்கிறதால.
யூஎஸ் டாலருக்கு எதிராக இந்திய ரூபாயின் மதிப்பு 76.45 அளவுக்கு ஏப்ரல் ஃபியூச்சர் சந்தையில் வர்த்தகமாயிட்டு இருக்கு. இன்றைக்கி மோஸ்ட் ஆக்டிவ் மறுபடியும் டாடா ஸ்டீல். ஏற்கனவே நம்ம 2-3 நாளைக்கு முன்னாடியே பை கால் சொல்லியிருந்தோம். கோல் இண்டியா நேற்றைய வீடியோவில் கூட பை பண்ணலான்னு ஒரு கால் சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பாசிட்டிவ் சென்டிமெண்ட். பேங்க் ஸ்டாக்ஸ் 200 மூவிங் ஆவரேஜை தட்டினதால் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. இன்னும் கூட ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க் எப்படி சார்ட் இருக்குன்னு பார்க்கலாம். 200 மூவிங் ஆவரேஜ் அங்கே பாருங்கள். பேங்க் நிஃப்டியும் 200 மூவிங் ஆவரேஜை கட் பண்ணிடுச்சு. ஐசிஐசிஐ பேங்க்கும் 200 மூவிங் ஆவரேஜை கட் பண்ணிடுச்சு. லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் உங்கள் பணத்தை ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த 200 மூவிங் ஆவரேஜிலேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் வரும்பொழுது நம்ம பணத்தை போடலாம். கூடிய விரைவில் 600-800 ரூபாய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது வேண்டாம். டாப் கெய்னர் ஓஎன்ஜிசி, யூபிஎல், பவர் கிரிட், விப்ரோ, டெக் மஹேந்திரா. இன்றைக்கி விப்ரோ டெக் மஹேந்திராலாம் ஒரு சின்ன ரிவர்சல் பேட்டர்ன். அதற்காக இன்றைக்கே வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். விப்ரோவை பொறுத்த வரைக்கும் 3 ரெசிஸ்டன்ஸ் லெவல் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறதால 600 ரூபாயை தாண்டும் பொழுது பை பண்ணலாம். 30 ரூபாய் ஃப்ரீயாக விடுங்க, அதற்குள்ளே செட்டில் ஆகும் ஸ்டாக்கு. டாப் லூசர் அல்ட்ராடெக், ஏஷியன் பெயிண்ட், இந்த ஹெச்டிஎஃப்சி லைஃப், சிமெண்ட் கம்பெனி மற்றும் ஹெச்எம் மோட்டோர். அப்பர் சர்க்கியூட் பக்கத்தில் முக்கியமான கம்பெனி கோத்தாரி ப்ராடக்ட். லோயர் சர்க்கியூட் கஜாரியா செராமிக் ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி தெரியுது. குஜராத் கேஸ், யுனைடெட் பிரீவரிஸ் எல்லாம் இந்த லிஸ்ட்டில் இருக்குது. 52-week ஹை. ஹிட்டாச்சி எனர்ஜி பிரமாதமான ஒரு மூமெண்ட். பெரிய ஸ்டாக்குன்றதால் சொல்ல முடியல. ஹிட்டாச்சி எனர்ஜி இது வந்து இந்த கம்பெனி இல்லை, வெயிட் பண்ணுவோம். பவர் இந்தியா, எஸ் இதுதான் ஹிட்டாச்சி எனர்ஜி. இன்றைக்கே பார்த்திங்க அப்படின்னா 4000 ரூபாயை தாண்டி வர்த்தகமானது. ஒரு பவர்ஃபுல் புல் பேக் இருக்கிற மாதிரி தெரியுது. 5000 ரூபாய் ஸ்டாக் வாங்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு 3430 ரூபாய் ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு தாராளமாக இதை என்டர் ஆகலாம். கண்டிப்பாக மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதானி டிரான்ஸ்மிஷன் பிரமாதமான ஒரு மூ. இதுவும் 2-3 நாட்களாக லிஸ்ட்டில் வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள், ஒரு 3 white சோல்ஜருக்கு அப்புறம் பிரமாதமான ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் போட்டிருக்கு. ரிஸ்கி இன்வெஸ்டர்ஸ், நீங்கள் பணம் ரிஸ்க் எடுக்க தயாராக இருந்தால் ஸ்டாப் லாஸ் 2240 வச்சுக்கோங்க. உள்ளே என்டர் ஆனால் கண்ணை மூடிட்டு என்டர் ஆகலாம். இந்த லெவல் வந்துச்சுன்னா ஆனால் வெளியில் வந்துடணும். நால்கோ, வேதாந்தா, ஜிஎன்எஃப்சி எல்லாம் பிரமாதமான ஒரு சார்ட் பேட்டர்ன். 52-week லோ. சிமெண்ட் கம்பெனிஸ் நிறைய இருக்குது, ஃபார்மா கம்பெனிஸ் மற்றும் என்டியூரன்ஸ் டெக்னாலஜி. ப்ரைஸ் மொமெண்டம் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் கோல் இண்டியா அந்த லிஸ்ட்டில் இருக்குது. சுப்ரீம் பெட்ரோ ஸ்டாக்ஸ் டு வாட்சில் எடுத்திருக்கேன். பிரமாதமான ஒரு சார்ட் பேட்டர்ன். அதானி டிரான்ஸ்மிஷன் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஏஎஸ் லாஜிஸ்டிக் மற்றும் ஷிப்பிங் கார்பரேஷன். வால்யூம் ஃபியூச்சர் சந்தையில் வேதாந்தா ஆல்ரெடி இப்போது வேதாந்தாவோட சார்ட் பாருங்கள். ஆக்சுவலாக இது நாளைக்கே கூட பை பண்ணலாம். டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணி 400 ரூபாயை தாண்டிட்டு இன்றைக்கே ஒரு 380 ரூபாய்க்கே போச்சு. இந்த டிவிடெண்ட் அமௌண்ட்டு அந்த 380 ரூபாயில் வாங்கினவங்க இன்றைக்கே எடுத்திருப்பாங்க. அது இல்லாமல் டிவிடெண்ட் வேறு கிடைக்கும். கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். மெட்டல் ஸ்டாக்கெல்லாம் புல்லிஷ் சென்டிமெண்ட்டில் இருக்கிறதால வேதாந்தா வந்து இந்த டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஷார்ப்பாக மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் சேஃபர் சைடுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 380 ரூபாய் ஸ்டாப் லாஸ் போட்டு மெயின்டைன் பண்ணலாம். அல்ட்ராடெக் சிமெண்ட், கோல் இண்டியா பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் பொசிஷன் நேற்றும் பார்த்தோம். ஹெச்பிசிஎல் அவாய்ட் பண்ணுவோம். போனஸ் 8ஆம் தேதிக்கு டீப் பாலிமர்ஸ், 3ஆம் தேதி எக்ஸ்பிளிட் டேட், 3ஆம் தேதி இன்றைக்கி முடிந்தது, அதனால் 7ஆம் தேதி டேட்டாக்கு போயிடலாம். நவ்யா குளோபல் இருக்குது. டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் 8ஆம் தேதிக்கு விஐபி. வேதாந்தா எக்ஸ் டிவிடெண்ட் டேட் வந்து 9ஆம் தேதி, ரெக்கார்ட் டேட் 10ஆம் தேதி. 9ஆம் தேதிக்கு முன்னாடி வேதாந்தா வாங்கினீங்கன்னா 13 ரூபாய் ஒரு ஸ்டாக்குக்கு டிவிடெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹிஷார் மெட்டல் இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹிஷார் மெட்டல் ஹிஷார் மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாம் புல்லிஷ் சென்டிமெண்ட்டில் இருக்குது, வேண்டாம். மிகப்பெரிய கேண்டில் மாதிரி தெரியுது, அவாய்ட் பண்ணுவோம். சுப்ரீம் பெட்ரோ ஆல்ரெடி எடுத்திருக்கேன். லெமன் ட்ரீ ஹோட்டல், லெமன் ட்ரீ ஹோட்டல் ஏதாவது ஒரு ஸ்பைக் இருக்கான்னு பார்க்கலாம். இன்னும் இல்லை, வெயிட் பண்ணுங்கள். லெமன் ட்ரீ ஹோட்டல் 55 ரூபாயை க்ராஸ் பண்ணட்டும். வேறு முக்கியமான கம்பெனி ஷர்தா க்ராப் இருக்குது. ஷர்தா க்ராப் இல்லை, வெயிட் பண்ணலாம். 200 மூவிங் ஆவரேஜில் முக்கியமான கம்பெனிஸ் இந்த சுப்ரீம் பெட்ரோ தான் இருக்குது. ஸ்டாக்ஸ் டு வாட்சிலே எடுத்திருக்கேன். சுப்ரீம் பெட்ரோக்கு போயிடலாம். பிரமாதமான ஒரு பிரேக் அவுட் பேட்டர்ன் கொடுத்துருக்கு சுப்ரீம் பெட்ரோ. இது பாருங்கள், இந்த 20-day மூவிங் ஆவரேஜ், 50-day, 200-day மூவிங் ஆவரேஜ் இது எல்லாத்தையுமே ரீசெண்டாக பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இன்றைக்கி மிகப்பெரிய கேண்டில் அப்படின்னாலும் இன்னும் ப்ரீவியஸ் பிரேக் அவுட் லெவல் இருக்குது. இந்த ஸ்டாக்கு நாளைக்கு வர்த்தகத்தில் ஒரு 735 லெவலை க்ராஸ் பண்ணதுனாவே ஒரு
800 ரூபாய் ஷார்ட் டேர்ம் டார்கெட்டே இருக்குது. அதனால் இதை கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணலாம். ஒரு பிரமாதமான ஒரு புல்லிஷ் பிரேக் அவுட் மாதிரி தெரியுது. அதே மாதிரி பவர் கிரிட், எனர்ஜி செக்டரில் பவர் கிரிட்டோட சார்ட் கொஞ்சம் ப்ராமிசிங்காக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 3 white soldier பேட்டர்ன் போட்டதுக்கப்புறம் ஒரு பிரமாதமான மூவ். எதற்காக இன்றைக்கி எடுத்தேன் அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் ஹை லெவல் பக்கத்தில் இருக்குது, 216.90 க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு வர்த்தகத்தில் இது 219 இல்லைனா 220 ரூபாயை வச்சுக்கலாம். நாளைக்கு இல்லைனாலும் ஒரு 2 நாளைக்கு இதை நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வைங்க. 220 தாண்டும் பொழுது தான் என்டர் ஆகணும். அப்படி என்டர் ஆனோம்னா ஆல் டைம் ஹையை டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியூவர்ஸ், மார்க்கெட் ஃபால் ஆகிட்டுருக்கு, பட் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏறிட்டுருக்கு. ஒரு பிரமாதமான மூவ். அது இல்லாமல் மூவிங் ஆவரேஜில் ஒரு கோல்டன் கிராஸ் ஓவர் தெரியுது. அதனால் பவர் கிரிட் கண்டிப்பாக ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. வியூவர்ஸ் க்ளோஸாக வாட்ச் பண்ணலாம். வியூவர்ஸ் க்வெஸ்சன்ஸ் போயிடலாம். சக்கரபதி சார், விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸ் நெகட்டிவ் சென்டிமெண்ட், ஹோல்டு பண்ணுங்கள். லாங் டேர்ம் வைக்கிறதா இருந்தால் 390 ஸ்டாப் லாஸ் வச்சு இப்போதைக்கு சைட் வேஸில் போயிட்டுருக்கு. பிடிலைட் பை பண்ணலாமான்னு கோபி கிருஷ்ணா சார் கேட்டிருக்காரு. பிடிலைட்டை பொறுத்த வரைக்கும் இப்போது பை பண்ண வேண்டாம். மூவிங் ஆவரேஜஸ்க்கு நடுவில் மாட்டிகிட்ருக்கு. 2460 அப்படிங்கிற லெவலை தாண்டட்டும், அது வரைக்கும் இதை டச் பண்ண வேண்டாம். ஜெய் சார், என்டிடிவி பாட் அட் 174. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். ஸ்டாக் வந்து ரொம்பலாம் ஃபாலோ ஆகலை. மூவிங் ஆவரேஜுக்கு மேலே வர்த்தகம் ஆகிட்டுருக்கிற வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. 145 ரூபாய் ஸ்டாப் லாஸ் போடுங்க, ஹோல்டு பண்ணுங்கள். ஸ்டாக்கை ஆவரேஜ் பண்ண வேண்டாம். நாச்சமணி சார், கேபிஆர் மில் ஹோல்டு பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. கேபிஆர் மில் பிரமாதமான ஒரு கம்பெனி. இப்போ சார்ட் பேட்டர்ன் சைட்வேஸில் இருக்குது, ஹோல்டு பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இங்கே மல்டிபிள் சப்போர்ட் லெவல் 595 மெயின்டைன் பண்ணிக்கங்க. மணிகண்டன் சார், மஹ்லாக் ஆவரேஜ் லெவல் ப்ளீஸ். மஹேந்திரா லாஜிஸ்டிக்ஸ்னு நினைக்கிறேன். ஆவரேஜ் சார், இது விற்றுட்டு வெளியில் வர்ற நிலமையில் இருக்குது. ஸ்டாக் இன்னும்தான் ஃபாலோ ஆகும், ஆவரேஜ் எல்லாம் கிடையாது. செல் அடிச்சுட்டு லாஸ் புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுங்க. சக்திவேல் சார், ஏஷியன் பெயிண்ட்ஸ் பை பண்ணலாமா? வேண்டவே வேண்டாம். க்ரூட் ஆயில் விலை ஏற்றம் பெயிண்ட் கம்பெனிஸ்க்கு பாதகம். அதனால் பெயிண்ட் கம்பெனிஸ் எதுவுமே இப்போ டச் பண்ண வேண்டாம். இன்னும் ஃபால் ஆகும். இந்த க்ரூட் ஆயில் விலை ஸ்டெபிலைஸ் ஆகிற வரைக்கும் பெயிண்ட் கம்பெனிஸ்க்கு வந்து இன்னும் ஃபால் அதிகமாக இருக்கும். அதனால் ஏஷியன் பெயிண்ட்ஸ், பர்கர் பெயிண்ட், இந்த கன்சாய், நெரோலாக், இதெல்லாம் டோட்டலி அவாய்டுப்போம். வெங்கட் சார், விபுல் ஆர்கானிக்ஸ் பை பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு. விபுல் ஆர்கானிக்ஸ் விபுல் ஆர்கானிக்ஸ் பை பண்ணலாமா? வால்யூம் இருக்கா சார்? இந்த மாதிரி கம்பெனிஸ் வாங்காதீங்க, வால்யூம் பாருங்கள். டெலிட், இந்த இடத்துல வால்யூம் வரும். நான் மவுஸை வச்சேன்னா வால்யூம் பார்த்தீங்கன்னா 8000 ஷேர், 22000 ஷேர், ரொம்ப கம்மி வால்யூமில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி ஸ்டாக்கில் மாட்டினீங்கன்னா வெளியில் வர்றது கஷ்டம். அதனால் வேண்டாம், அவாய்ட் பண்ணுங்கள். சாண்டி கேமிங் கம்பெனி, எஸ்சிஐ ஹோல்ட் ஆர் செல்? எஸ்சிஐ இப்போது ஹோல்டு பண்ணுங்கள். ஸ்ட்ராங்கான கம்பேக் கொடுத்துருக்கு. 200 மூவிங் ஆவரேஜ் எல்லா ஆவரேஜும் தாண்டி வந்திருக்கு. ஸ்டாப் லாஸ் 100 ரூபாய் வச்சுக்கோங்க, ஹோல்டு பண்ணுங்கள், செல் பண்ண வேண்டாம். வீரபாண்டியன் சார், எஸ்சிஎல் டெக் வாங்கலாமா? டெக்னாலஜி கம்பெனி இன்றைக்கி ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் கொடுத்தது, இப்போது வாங்கலாமா? மூவிங் ஆவரேஜஸ் எல்லாம் ரொம்ப பக்கத்தில் நேரோவாக இருக்கிறதால எல்லா டெக்னாலஜி கம்பெனிஸ்க்கும் 1174 ரூபாய் இதை தாண்டும் பொழுது ஹெச்சிஎல் டெக் வாங்குங்க. மற்றது இன்ஃபி அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஹோல்டு பண்ணணும் வாங்கணும்னு நினச்சாலும் பாருங்கள், இந்த மூவிங் ஆவரேஜஸ் பக்கத்தில் க்ளோஸாக தான் இருக்குது. அதனால் எந்த மூவிங் ஆவரேஜ் மேலே இருக்கோ அதற்கு மேலே கேண்டில் போடும் பொழுது பை பண்ணலாம், வெயிட் பண்ணி பாருங்கள். நவீன்குமார் சார், எம்ஆர்எஃப் டயர்ஸ். எம்ஆர்எஃப் வீக் சென்டிமெண்ட்டில் இருந்தது, மிகப்பெரிய ஒரு ஃபால், இப்போ ஒரு சின்ன ரைஸ் கொடுத்துட்ருக்கு. வாங்க வேண்டாம், ஏற்கனவே வச்சுருந்தீங்க அப்படின்னா 63000 ரூபாய் ஸ்டாப் லாஸ் போட்டு வெயிட் பண்ணலாம். கண்ணன் சார், ஹவு டு ஃபைண்ட் டார்கெட், சிம்பிளி செட், ப்ளீஸ் டெல் மீ. ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது. இப்போ வேதாந்தா எடுத்துக்கலாம் சார்ட்டு. இப்போது ஒரு ஸ்டாக் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து மேலே போய்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் டேவோட லோவை ஸ்டாப் லாஸாக வைக்கணும். அதற்கப்புறம் ஸ்டாக் மேலே போகும்போது அதற்கு அடுத்த நாளோட லோ பாயிண்ட், அதற்கு அடுத்த நாளோட லோ பாயிண்ட், இப்படி தான் வந்து ஸ்டாப் லாஸை கீழே வச்சு சேஸ் பண்ணணும். மேலே ஏறிக்கிட்டே போகிற கம்பெனியை வந்து சேஸ் பண்ணணும். அதுவே டாடா ஸ்டீல் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சார்ட் பேட்டர்ன் இருக்கக்கூடிய கம்பெனிஸை வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா டார்கெட் வந்து ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை லெவல். இப்போ பாருங்கள், இப்போ இப்படி மேலே போயிட்டுருக்கு, ஆனால் இதற்கு முன்னாடி ஏற்கனவே நிறைய ஹை லெவல்ஸ் இருக்குது. இங்கே ஒரு டார்கெட் இருக்குது, இங்கே ஒரு டார்கெட் இருக்குது, ரெண்டு டார்கெட் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஷேர்ஸை இங்கே வரும்போது செல் பண்ணலாம், மீதி ஷேர்ஸை இங்கே வரும்போது செல் பண்ணலாம்.
டார்கெட் செட்டிங் அப்படிங்கிறது நம்மளுடைய மைண்ட் செட் தான். சில பேர் சார்ட்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம், 8-10% ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க, அது கிடைத்தால் வெளியில் வந்துடுவாங்க. அப்படி சார்ட் பார்த்து பண்ணுறவர்கள் மேலேயே போயிட்டு இருக்கக்கூடிய கம்பெனிக்கு ட்ரெய்லிங் ஸ்டாப்லாஸ் வைங்க, இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ப்ரீவியஸ் ஹை லெவல்ஸை டார்கெட்டாக வச்சு நீங்கள் ஈஸியாக டார்கெட் செட் பண்ணலாம். அனந்தகிருஷ்ணன் சார், மைண்ட் ட்ரீ எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி ஆட் பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு. மைண்ட் ட்ரீ வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஷார்ப் பவுன்ஸ் பேக் இருக்குது. இருந்தாலும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் 4080 ரூபாயை தாண்டும் பொழுது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுங்கள், நடுவுலையே கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வந்தாலும் வரும். ஈஸ்வரன் சார், எஸ்எம்எஸ் ஃபார்மாக வாங்கலாமா? எஸ்எம்எஸ் வாங்கவே வேண்டாம் சார், தொடர்ந்து சரிஞ்சு கீழே போய்கிட்டே இருக்குது, டோட்டலி அவாய்டு. வெங்கட் சார், ஐஇஎக்ஸ் வாங்கலாமான்னு சொல்லி கேட்டிருக்காரு. விப்ரோ ஏற்கனவே சொல்லிட்டேன், அதை பார்த்துக்குங்க. ஐஇஎக்ஸ் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்குற மாதிரி தெரியுது, 219, பட் இருந்தாலும் ஒரு 10 ரூபாய் வெயிட் பண்ணுங்கள், 230 தாண்டும் பொழுது ப்ராமிசிங்காக வாங்கலாம், வார் நடக்கிறதுக்குள்ளே செட்டில் ஆகும், அதற்கப்புறம் என்டர் ஆகிக்கலாம். அழகு பாஸ்கர் சார், ஷாம் மெட்டல் பை பண்ணலாமா? ஷேம் மெட்டல் பொறுத்த வரைக்கும் தாராளமாக பையிங் பண்ணலாம். பாருங்கள், மூவிங் ஆவரேஜஸை கட் பண்ணி மேலே மூவ் ஆக ட்ரை பண்ணுது. இந்த ஸ்டாக் நாளைக்கு வர்த்தகத்தில் 332 லெவலை கிராஸ் பண்ணதுன்னா அடுத்த டார்கெட் 360 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பை பண்ணலாம். டக்ஷாம்ஸ் கெல்டான் டெக் வாங்கலாமான்னு கேட்டிருக்காரு. கெல்டான் டெக் இது வாங்குகிற லெவலில் இல்லை, கொஞ்சம் ரிஸ்கி ஸ்டாக் மாதிரி தெரியுது. வால்யூம் இருக்குது, பட் இருந்தாலும் என்ட்ரி ஆகணும்னா 91 ரூபாயை தாண்டும் பொழுது என்டர் ஆகுங்க. சாந்தி தாஸ், டாடா கம்யூனிகேஷன் 1450 500 ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க. டாடா கம்யூனிகேஷன் ரொம்ப அதிகபட்சமான ஷேர் வச்சுருக்கீங்க. டெத் கிராஸ் ஓவர் இந்த இடத்துல நடந்தப்பயே கொஞ்சம் ஆஃப்லோட் பண்ணியிருக்கலாம், இல்லை அப்படின்னா இப்போ மூவிங் ஆவரேஜஸை இன்றைக்கி ரொம்ப பிரேக் அவுட் பண்ணி கீழே போயிட்டுருக்கு. கடைசியாக ஸ்டாப்லாஸ் 1120 ரூபாய் மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த லெவலில் கட் பண்ணதுன்னா கண்டிப்பாக வித்துட்டு வெளியில் வாங்க, ஏன்னா ரொம்ப ஆல்ரெடி லாஸில் இருக்கிறீங்க. இதற்கு மேலேயும் ஸ்டாக் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு டெத் கிராஸ் ஓவர் நடந்திருக்கு, மறுபடியும் ஒரு டெத் கிராஸ் ஓவருக்கு ரெடி ஆகுது, ஸ்டாக் ரொம்ப ரொம்ப வீக் சென்டிமெண்ட்டு, ஆவரேஜும் பண்ண வேண்டாம். மகாலிங்கம் வச்சிருங்க, இன்கேஸ் இந்த ஸ்டாக் வந்து 1120 வந்து கட் பண்ணதுன்னா வித்துட்டு வெளியில் வந்துடலாம், கொஞ்சம் கொஞ்சம் மேலே போனதுன்னா ஹோல்டு மட்டும் பண்ணுங்கள். மகாலிங்கம் சார், அதானி க்ரீன் பை பண்ணலாமா? தாராளமாக பை பண்ணலாம், மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு, நாளைக்கு வர்த்தகத்திலே நீங்கள் பை பண்ணலாம். அப்படி பை பண்ணும்பொழுது ஸ்டாப்லாஸ் 1900 மெயின்டைன் பண்ணுங்கள். சுதர்ஷன் சார், டிடிகே ப்ரஸ்டீஜ் ஒரு வெர்டிக்கல் ஃபால், எக்ஸிட் ஆகக்கூடிய நிலைமை, வாங்க வேண்டாம். டியர் வியூவர்ஸ், நம்மளுடைய சேனலினுடைய ப்ரீமியம் மெம்பராக நீங்கள் மாறணும், நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னா எல்லா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஜாயின் பட்டன் எனேபிளில் இருக்கும். மாதம் 59 ரூபாய் யூடியூபினுடைய பேசிக் கட்டணம், இதை செலுத்துவதன் மூலிமா நீங்கள் வந்து ப்ரீமியம் மெம்பராக மாறலாம். ப்ரீமியம் மெம்பர்ஸ்க்காக மெம்பர்ஸ் ஒன்லி டெலிகிராம் குரூப் ஒன்று வச்சுருக்கேன். இந்த குரூப் மூலிமா மார்க்கெட்டினுடைய லேட்டஸ்ட் தகவல்கள், ஸ்டாக் அனலைசிஸ், 2 அல்லது 3 கம்பெனிஸ் வித் சார்ட், என்ட்ரி எக்ஸிட் லெவல் ஸ்டடி பர்பஸ்க்காக வழங்கப்படும். அதே மாதிரி நிஃப்டி பேங்க் நிஃப்டி சார்ட் ட்ரேடிங் ஆகிற மாதிரி விழுந்தது அப்படின்னா அதனுடைய லெவல்ஸும் சொல்லுவேன். இன்றைக்கி ரெண்டுமே சக்ஸஸ், அந்த மாதிரி ஒரு ஜாக்பாட் அடிக்கிற டேட்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள முறையில் ஸ்டடி பர்பஸ்க்காக நான் கொடுப்பேன், டிப்ஸ் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணுறவங்க இங்கே இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் பேமெண்ட் பண்ண ரெசிப்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க, உங்கள் பெயர் என்ன அப்படிங்கிறது தெரியப்படுத்துங்க. ஏற்கனவே மெம்பராக இருக்கிறவர்கள் ரெனியூ பண்ணிங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு தயவுசெய்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணுங்கள், டேட்டா பேஸில் நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். டிஸ்க்ளைமர், மணி மார்க்கெட் மில்லினர் யூடியூப் சேனல் ஸ்டடி பர்பஸ்க்காக துவங்கப்பட்டது, டிப்ஸோ ரெக்கமெண்டேஷனோ கண்டிப்பாக கிடையாது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு காமன் டெலிகிராம் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணலாம். மேலும் விவரங்களுக்கு www.moneymarketmillionaire.net அப்படிங்கிற இணையதளத்திலையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவை இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூட்.